Hi guys, welcome to Sibi Kumar Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அம்ரித் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ ரயில் நிலையங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த ஒரு திட்டத்தை இந்திய ரயில்வே முன்னெடுத்து இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ரயில் நிலையங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல தமிழ்நாட்டின் கீழே ஏற்கனவே திருச்சி மதுரை கோட்டத்தின் கீழே தேர்ந்தெடுக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் பற்றி நம்ம ஒரு தொகுப்பு போட்டிருந்தோம். தற்போது தெற்கு ரயில்வேயில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்கள் பற்றிய தொகுப்பு கிடைத்திருக்கிறது. அதுல தமிழ்நாட்டில் பாலக்காடு கோட்டம், திருவனந்தபுரம் கோட்டம், மதுரை, திருச்சி, சென்னை, சேலம் இந்த அனைத்து கோட்டங்களிலும் எந்தெந்த ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு இந்த ஒரு வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். சேனல் கேரா புதுசு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானால போட்டுருங்க. அப்ப நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அம்ரித் பாரத் திட்டம்னா இது ஒரு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துற திட்டம் தான். இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை ஒரு முன்னெடுத்து இந்திய ரயில்வே பண்ணிட்டு இருக்காங்க. அதன் கீழே தெற்கு ரயில்வேல தமிழ்நாட்டில் எந்தெந்த ரயில் நிலையங்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு ஒவ்வொரு கோட்டம் வாரியாக வாங்க பார்க்கலாம். முதலாவதாக சென்னை கோட்டத்தில் எந்தெந்த ரயில் நிலையங்கள்லாம் இந்த திட்டத்தின் கீழே தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரை, திருவள்ளூர், அரக்கோணம், செங்கல்பட்டு, கிண்டி, பெரம்பூர், அம்பத்தூர், மாம்பலம், சென்னை பார்க், பரங்கிமலை, கூடுவாஞ்சேரி, திருத்தணி, ஜோலார்பேட்டை, கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டா, காட்பாடி, சென்னை எழும்பூர், சென்னை சென்ட்ரல், தாம்பரம், ஆவடி இந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே சென்னை கோட்டத்தின் கீழே இந்த அம்ரித் பாரத் திட்டத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. மதுரை கோட்டத்தின் கீழே ராமேஸ்வரம், மதுரை, திருநெல்வேலி, பழனி, திருச்செந்தூர், அம்பாசமுத்திரம், விருதுநகர், புனலூர், சோழவந்தான், தென்காசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், காரைக்குடி, கோவில்பட்டி, மணப்பாறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராஜபாளையம், பரமக்குடி இந்த அனைத்து ரயில் நிலையங்களும் மதுரை கோட்டத்தின் கீழே அம்ரித் பாரத் திட்டத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே போல பாலக்காடு கோட்டத்தின் கீழே தமிழக பகுதியான பொள்ளாச்சியை வந்து இந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே தேர்ந்தெடுத்திருக்காங்க. திருச்சிராப்பள்ளி கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், ஸ்ரீரங்கம், வேலூர் கண்டோன்மெண்ட், லால்குடி, மன்னார்குடி, காரைக்கால், திருவண்ணாமலை, போளூர், அரியலூர், விருத்தாச்சலம், திருப்பாதிரி புலியூர், சிதம்பரம் இந்த அனைத்து ரயில் நிலையங்களும் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தின் கீழே இந்த அம்ரித் பாரத் திட்டத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே போல திருவனந்தபுரம் கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக பகுதியான நாகர்கோவில் சந்திப்பை வந்து இந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே தேர்ந்தெடுத்திருக்காங்க. சேலம் கோட்டத்தின் கீழே கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, கரூர், மேட்டுப்பாளையம், உதகமண்டலம், குன்னூர், மொரப்பூர், போத்தனூர், பொம்மிடி, திருப்பத்தூர், சென்னை சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர் நார்த், சாமல்பட்டி இந்த அனைத்து ரயில் நிலையங்களும் சேலம் கோட்டத்தின் கீழே இந்த அம்ரித் பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த அம்ரித் பாரத் திட்டம்ங்கிறது இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து ஜோன்களிலும் நடக்க போகுது. அதன் கீழே தமிழகத்தில் இந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த அம்ரித் பாரத் திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள். இந்த திட்டத்தோட முழு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்தியா முழுவதும் இந்திய ரயில்வேல முன்னெடுக்கும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே தெற்கு ரயில்வேயில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் பற்றி இந்த ஒரு தொகுப்பில் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.